காஞ்சுரிங் கண்ணப்பன் ஆக்டர் சதீஷ் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஆர்வ திரைப்படம் நம்ம ஏஜஸ் தான் இந்த படத்தை புடிஸ் பண்ணி இருந்தாங்க படம் வெளி வரதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த படத்துக்கு முன்னாடி ஏஜஸ் கூட சேர்ந்து நம்ம சதீஷ் அவர்கள் நாய் சேகர் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணாப்புல அந்த படமும் பயங்கரமான இட்டு அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வர்த்தகருதியா இட்டான பாக்ஸ் ஆபீஸ் லேக்கர் எல்லாம் பார்த்துட்டு சதீஷ் கூட மீண்டும் ஒரு படம் பண்றாங்க அதுதான் இந்த காஞ்சுனி கண்ணப்பன் ஆனா இந்த படமும் பயங்கரமா இட்டு அவங்க போட்ட காசை நெட் பிளிக்ஸ் இந்த படத்தை கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க அதாவது அவங்க பட்ஜெட்டா ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அதை அப்படியே டபுளாவே இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ்களாயி மிகப்பெரிய ப்ராஃபிட்டா அமைஞ்ச ஒரு திரைப்படம் இந்த காஞ்சரிங் கண்ணப்பன் சரி இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அப்பவே இந்த படத்துடைய சீக்கோல் நாங்க பண்ண போறோம் செகண்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப அதனுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்களாமா இந்த காஞ்சரிங் கண்ணப்பன் படத்துடைய இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மருக்கு இப்போதைக்கு தேட்டருக்கு வரப்போகுது ஏன்னா சம்மருக்கு கிட்ஸ் எல்லாருமே லீவ்ல இருப்பாங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பன்னான ஒரு படம் வந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்திய ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்க பண்றாங்க புள்ள இருக்கேன் இப்போதைக்கு இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த மாதம் இறுதி இல்லைன்னாக்கா அடுத்த மாதம் ஆஹ் சென்னையில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கான செட் ஒர்க்கு அதுக்கான பணிகள்லாம் இப்போதைக்கு மும்முரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா ஆக மொத்தம் இந்த காஞ்சுனி கண்ணப்பன் படத்துடைய இரண்டாம் பாகம் ஆன் ஆயிடுச்சு ஒர்க் எல்லாம் முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மருக்கு வரப்போகுது கூடிய விரைவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாப்போம் அந்த டீசர் எப்போ வருது அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்